ஸ்வாஹேதமஸ்து மா வித்விஷாவஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ். ஓம் நமஃ பரமரிஷிப்யோ நமஃ பரமரிஷிப்யஹ. ஹரிஹ ஓம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரச்சரணம் நாமகோத்ரம் நசூத்ரம் நோஜாதிர்நைவ வர்ணா நபவதி புருஷோ நானபும்சம் நஜஸ்த்ரீ நாகாரம் நோவிகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் நபாபம் தத்வம் நோ தத்வமேகம் சகஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வரிஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்தரூபம் ஸ்வாத்மாராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்ய கிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரி ராசே யஸ்யோர் மிமாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் ரிண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்மசத்பாவதஹாம் கோஹம் பாவயுதஹ் குதோ வரதியா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்ஃபூர்த்திதயா அருணாச்சலசிவ்பூர்ணோ விபாதி ஸ்வயம். யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்நாம் அன்யாம்ஷ ஹஸ்தசரணஶ்ரவணத்வகாதீன் ப்ராணான்நமோ பகவதே புருஷாய துப்யம். ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ. சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் வாதராயணம் சூத்திர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ. யோ ப்ரஹ்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ ப்ரஹிணோதி தஸ்மை தம் ஹ தேவம் ஆத்மபுத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமஹம் ப்ரபத்யே. வித்ராவிதாசேஷதமோகணேன முத்ரா விசேஷேண முஹுர்முனீனாம் நிரஸ்யமாயாம் தயயா விதத்தே தேவோ மகான்ஸ்தத்வமசீதி போதம். ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ். ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் கடந்த பிரவச்சனத்தில் பாடத்தில் பார்த்தோம். எதேவேக ததமுத்திர யதமுத்திர ததன்விக மிருத்யோஹோ ச மிருத்யுமாப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. அத்வைத ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமாக நிறைய உத்தரிக்கக்கூடிய வாக்கியம் மிருத்யோஹோ ச மிருத்யும் ஆப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. பகவத்பாதால் நிறைய இடத்துல உத்தரிக்கக்கூடியன வாக்கியம் இது. நானாத்துவத்தை பார்க்கக்கூடியனவன் பலது இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடியனவன் மிருத்யுவிலேந்து மிருத்யுவுக்கு போயிட்டே இருப்பான். மிருத்யோஹோ ச மிருத்யும் ஆப்னோதி
அதுக்கு முன்னால் இருக்கிற வாக்கியங்கள் எதேவேக ததமுத்திர எதமுத்திர ததனு இக எதேவ இக இங்கே எது இருக்கோ. கேனோபனிஷத்தில் நாம் ஒரு மந்திரம் பார்த்தோம், இகச்சேதவேதீத் அத்த சத்தியமஸ்தி. அங்கே இந்த இகங்கிற சப்தத்துக்கு ரொம்ப முக்கியம். இக அப்படின்னா இங்கே. அமுத்திரனா அங்கே. இங்கே அது கூட ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இங்கேனாக்கா ஸ்பேஸை சொல்கிறது இல்லையா, தேசத்தை சொல்கிறது. இப்போ இதானியம் அப்படின்னா டைமை சொல்கிறது. அப்போது ஹியர் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே இப்போங்கிற ஒரு டைம் காலம் எதேவ இக இங்கே இப்போ. சாஸ்திரியமாக விசாரம் பண்ணினாலே அந்த ஸ்பேஸையோ டைமையோ கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு இகங்கிற ஒரு ஸ்பேஸு, இதானியம்ங்கிற ஒரு டைம், இப்போங்கிற ஒரு டைம். இப்போ டைமை பார்த்தா கொஞ்சம் கூட ஈஸியாக நமக்கு புரியும். டைம் வந்து இப்போ அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சிம்பிள் டெஃபனிஷன் ஆஃப் டைம். மோஸ்ட் சிம்பிளஸ்ட் டெஃபனிஷன் ஆஃப் டைம் இஸ் நவ். முடிஞ்சு போச்சு. காலம் என்னென்னா இதோ இப்போ. அந்த இப்போங்கிற ஒரு காலத்தை மட்டும்தான் நம்மளால் அனுபவிக்க முடியுமே தவிர நேற்றுக்குங்கிற காலத்தை யாராலையும் அனுபவிக்க முடியாது. ஈவன் ஒரு மொமெண்ட் பிஃபோர் அனுபவிக்க முடியாது. அது எவ்வளோ ஃப்ராக்ஷனாக பண்ண முடிஞ்சாலும் ஒரு க்ஷண நேரத்துக்கு பின்னால் அனுபவிக்க முடியாது. ஒரு க்ஷண நேரத்துக்கு முன்னாடி அனுபவிக்க முடியாது. அந்த வர்த்தமான காலத்தை இருக்கிற இப்போ இருக்கிற காலத்தை தான் அனுபவிக்க முடியும். அப்போ அனுபவம் அப்படிங்கிறதே, அனுபவம்னா என்ன? மூணு விஷயத்தை நமக்கு இப்போ டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து தேசம், ரெண்டு காலம், மூணு கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது காலத்தை சொன்னோம், டைம். அந்த டைமை சொன்னோம்னா டைம் வந்து இப்போது தான் இது, அது இங்கே. அதை அனுபவிக்கிறது யார்? நான் அனுபவிக்கிறேன். டைமை அனுபவிக்கிற நான். இந்த அனுபவிக்கக்கூடிய நானே தான் இப்போது இங்கே. புரியாட்ட விட்டுடுங்க பரவாயில்ல. அப்போ அந்த இருப்பு, இருப்பு அப்படின்னு தமிழ் வார்த்தை ரொம்ப சிம்பிள், இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ். அதுவே தான் கான்ஷியஸ்னஸ், போதம், உணர்வு. அந்த உணர்வே தான் இப்போங்கிற டைம். அது கேனோபனிஷத்தில் சொல்லும் பிரதிபோத விதித்தம் மதம். விதித்தம்னா எக்ஸ்பீரியன்ஸிங், பிரதிபோதம்னா போதம். போதம் பிரதி மொமெண்ட் பை மொமெண்ட் அவேர்னஸ், ஒரு க்ஷணத்தில் இருக்கிற அவேர்னஸில் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே இப்போ தான் முடியும். இப்போ நம்ம சுஷுப்தியை சொல்லுவோம், எழுந்திருந்த அப்புறம் தான் தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறோம். ஆனால் எழுந்திருந்த அப்புறம் இல்லை, அப்போவும் தெரிஞ்சுக்கிறோம், சுகமாக இருந்தது. எழுந்திருந்த அப்புறம் மெமரி தான் இருக்குது, தெரிஞ்சுக்கலை. லாஸ்ட் மொமெண்ட்டு இப்போ வந்து மெமரி தான் இருக்குது. ஃப்யூச்சர் மொமெண்ட்டு வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன், டிசையர், இமேஜினேஷன் தான் இருக்குது. தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், இப்போ தான், இந்த க்ஷணம்தான். அந்த இந்த க்ஷணத்தில் எது இருக்கோ அதுதான் எல்லா க்ஷணத்துலேயும் இருக்குது. இப்போ என்ன இருக்கோ அதுதான் பாஸ்டில் இருந்திருக்கு. இப்போ என்ன இருக்குதோ அதுதான் ஃப்யூச்சரில் இருக்க போகிறது. இப்போ என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் கைலாசத்துக்கு போங்கோ, வைகுண்டத்துக்கு போங்கோ, எந்த லோகத்துக்கு போங்கோ, அந்த இருப்பு தான் இருக்க போகிறது.
இந்திரியத்தால் காண்ற வஸ்துக்கள் வேணால் மாறலாம். கொஞ்சம் நேரம் முன்னாடி வேறு ஏதோ ஒரு ஊர் இருந்தது என் கண்ணு முன்னால், கொஞ்சம் நாள் முடிஞ்சால் வேறு ஏதோ ஒரு ஊர் வரப்போகிறது, ஒரு இங்கேருந்து அங்கே போனால் வேறு ரூம் வேறு திருஷ்யம் வரும். மனசில் ஒரு சங்கல்பம் இப்போ இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்தா வேறு ஏதோ சங்கல்பம் வரும். இந்த திருஷ்யமெல்லாம் மாறிகிட்டே இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த அனுபவம் ஒரே அனுபவம் தான். அந்த சித்து ஒரே போல தான் இருக்குது, அனுபவிக்கிறது ஒரே போல தான் இருக்குது. அதுவே ஆத்மா. இதை இப்படி ரொம்ப சிம்பிளாக இங்கே இப்போவே தெரிஞ்சுக்கலையானால், டைமுக்குள்ளே தள்ளி போட்டோமானால், ஆர் ஒரு தேசத்துக்குள்ளே போட்டோமானால், நான் வந்து ரிஷிகேஷில் போய் தங்கினதுக்கப்புறம் ஒரு திருவண்ணாமலையில் போய் தங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மிருத்யோஹோ சமிருத்யுமாப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. ஃப்யூச்சருக்கு புக் பண்ணி வச்சா மிருத்யு தான். வேறு ஒரு டைமுக்கு, வேறு ஒரு இடத்துக்கு, வேறு ஒன்றுக்கு தள்ளி போட்டோம்னா மிருத்யு தான். ஏன்னா அடுத்த மொமெண்ட்டு நம்ம இருப்போமா தெரியாது. இந்த மந்திரத்தோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். பக்தின்னு எடுத்துனா கூட ரொம்ப சிம்பிள். பகவானை பஜிக்கணுமா? இப்போ பஜிக்கணும். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பகவானை யாருக்கு தெரியும்? நிஸ்வாசேனஹி விஸ்வாசா, வெளியில் போன மூச்சு காற்று உள்ளே திரும்பி வருமா தெரியாது. அப்போ நம்ம பக்தின்னு எடுத்துட்டா கூட ரொம்ப சரளமாக சொன்னால், ஒரு பகவானோட நாமத்தை ஜபம் பண்ணுறது எதுக்கு பெரிய பெரியவாள்ல இந்த நாம ஜபத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தானா, அது ஓரோ க்ஷணத்துலேயும் பூர்ணம். ஒரு ஒரு ராமான்னு ஜபம் பண்ணால், விஷ்ணு சஹஸ்ர நாமம்னா நிறைய நாமம் வரிசையாக வர்றது ஞாபகம் வச்சுக்கணும், மறந்து போயிடும், முடிஞ்சு போயிடும், ஆரம்பிக்கும், டைமுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாமத்தை எடுத்துட்டா இந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட் அடுத்த மொமெண்ட் அதே பூர்ணம்தான். அது ஒரு வழி. என்ன வழின்னாக்கா, இந்த ஸ்வரூபத்தில் மனசை திருப்பி விடுறதுக்கு ஒரு வழி. நித்திய நிரந்தரமாக இருக்கிற ஸ்மரணத்தை, சகஜ ஸ்மரணத்தை, கீதையில் பகவான் சொன்னார், தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்தியயுக்தஸ்ய யோகினா. சரளமாக நிரந்தரம் யார் அந்த ஸ்மரணையை பழகிறாளோ அவளுக்கு நான் ரொம்ப சுலபம் அப்படின்னு. ஒன்று பெரிய அலாபரேட் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணாதே. டைம்ங்கிறது இப்போ தான், தேசம்ங்கிறது இங்கே தான். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான ரொம்ப சிம்பிளாக புரியும். நீங்கள் அமெரிக்காவில் போயிருங்கோ, இல்லை துபாயில் போயிருங்கோ, இல்லை கேரளாவில் இருங்கோ, தமிழில் இருங்கோ, எங்கே இருக்கேன்னா இங்கே இருக்கேன்னு சொல்ல முடியும். அந்த தேசமெல்லாம் ஒன்று தான். நீங்கள் தூங்கியாச்சுன்னா நீங்கள் அமெரிக்காவுக்கும் திருவண்ணாமலைக்கும் வித்தியாசம் கிடையாது, திருச்சூருக்கு வித்தியாசம் கிடையாது. தூங்கியாச்சுன்னா எல்லா இடத்தையும் ஒரே போல தான் தூக்கம். எந்த இடத்துல எல்லாம் மெமரி கொஞ்சம் தவறி போயிடுத்தானாலே நிறைய பேருக்கு எங்கே இருக்கானே தெரியறதில்லை. அப்போ அந்த இருப்பு ஆக்சுவலாக நாம் எங்கே இருக்கோம்னா ஆத்மாவில் தான் இருக்கோம். எந்த டைமில் இருக்கோம், ஆத்மா தான் டைம். ஸ்வரூபம் தான் டைம், ஸ்வரூபம் தான் ஸ்பேஸ். நம்ம அதில் தான் இருக்கோம், ஆனால் தேசகாலங்களுக்குள்ளே இருக்கோங்கிற ஒரு பிரமை நமக்குள்ளே இருக்குது. அந்த தேசகாலங்கள் டைம் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கோங்கிற ஒரு பிரமை இருக்குது. அந்த பிரமையை எடுக்கிறதுக்காகவே ஸ்ருதி இங்கே சொல்கிறது. ரொம்ப சிம்பிளாக பகவான் ரமண பகவானோட மகா வாக்கியம் சொல்லுவேன். அது ஒரு மகா வாக்கியம் என்னென்னா, எது இங்கே இருக்கோ அதுதான் எங்கே இருக்கு ஓய், எது இப்போ இருக்கோ அதுதான் எப்பவும் இருக்குது. சத்தியம் சாஸ்வதம்னா இப்போ இருக்கணுமே, இப்போ இருக்கணும்னா இங்கே இருக்கணுமே. அப்போ இங்கே இருக்கிறது என்ன? உள்ளத்துணுண்டு திரும்பினா நமக்குள்ளே எது நம்ம ஸ்வரூபமாக ஜுவலிச்சுன்னு இருக்கோ, பிரகாசிச்சுன்னு இருக்கோ, அதுதான் சத்தியம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஒன்றும் போய் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செத்து போனதுக்கு அப்புறம் கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போய் அடையிறதுக்கு இல்லை. நம்மளை விட்டு பிரியாமல் அடைஞ்ச வஸ்து, எல்லோரும் அடைஞ்சிருக்கிற வஸ்து, எல்லாருக்கும் கிடச்சிருக்கிற வஸ்து. எல்லாருமே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா வேதாந்தம் தான். ஆனால் வேதாந்தம் போல் ரொம்ப வேதாந்தம் ஏன் கஷ்டமாக தோன்றதுன்னா, இட் இஸ் டூ சிம்பிள், அதனால தான் கஷ்டமாக தோன்றது. கொஞ்சம் கஷ்டமான ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு இருந்தால் நம்ம சாதிச்சுடுவோம். வேதாந்தம் என்ன சொல்கிறது, நீ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் சாதிக்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை, நீ இப்போவே பூர்ணமாக இருக்கே,
உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தமிழில் ஒரு பாட்டே உண்டு, கைவல்லிய நவநீதம், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஓர் கேடும் இல்லை. நீ உன்னை தெரிஞ்சுட்டேன்னா அந்த உண்மையான அறிவு வந்துவிட்டானா உனக்கு தெரியும், உனக்கு ஒரு கேடும் இல்லை, நீ பூர்ணமாக இருக்கேன்னு தெரியும். உனக்கு கேடு இல்லைன்னு மட்டுமில்லை, அப்புறம் நீ பரத்தியார்ட்டையும் கேடே பார்க்க மாட்டேன். இவாள்கிட்ட இந்த தோஷம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, அவன் நல்லவன் கெட்டவன், இந்த புத்தியும் உள்ளேந்து போயிடும். சர்வ சம்சார தர்மவர்ஜிதம் அப்படின்னு நேற்றுக்கு பாஷ்யத்தில் பார்த்தோம். நாம் எந்த தோஷத்தையும் யார்கிட்டையும் ஆரோபணம் பண்ண மாட்டோம், யாரையுமே கர்த்தா போக்தா நாம் ஒத்துக்க மாட்டோம், நம்மளும் கர்த்தா போக்தான்னு ஒத்துக்க மாட்டோம். இப்படி தன்னிலேயே ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்துவிட்டானால் இவனுக்கு மிருத்யு இருக்குங்கிற பிரமை இவனை விட்டுவிட்டு போயிடுது. அவனுக்கு இந்த யாத்திரை இல்லை, மிருத்யோகோ சமிருத்யுமாப்னோதி இல்லை. பல வஸ்துக்கள் இருக்குது, பல நாமரூபங்கள் லோகத்தில் தெரியறது, இந்த நாமரூபத்தை எல்லாம் பார்த்து பலது இருக்கிற மாதிரி எவன் ஒத்துக்கிறானோ அவனுக்கு மிருத்யுனா சஃபரிங்னு அர்த்தம். பிரதாரண்யத்தில் இதுக்கு அப்படி தான் வியாக்கியானம். மரணம்னா லாஸ்ட்டு மரணம் எல்லாருக்குமே விரும்பத்தக்கது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மரணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் லிமிட்டேஷன், அஜானத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள், துக்கங்கள், ராகத்வேஷத்தினால் வரக்கூடிய துக்கங்கள். இது பிடிச்சது, இது பிடிக்கலை, இவன் அவன் அது இதுன்னு மனசு சலிக்கிறதோ இல்லையோ, அது இல்லாத நிலை ஆனந்த நிலை. அது வந்து கொடுத்தானா மிருத்யுவில் மாட்டின்னுட்டான். அது இல்லாத ஒரு நிலையை அவன் அடையறான். ஆப்னோதி பிரதிபத்தியதே தஸ்மாத் ததா ந பசியேத் விஜானைக ரசம் நைரந்தர்யேண ஆகாஷவத் பரிபூர்ணம் பிரம்மைவாஸ்மீதி பசியேத். இது பாஷ்யம், பாஷ்யத்தை இப்படி சொன்னோம் நம்ம. அடுத்த மந்திரமும் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். நம்ம பார்த்துட்டே வந்த இடத்துல என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. கேன உபநிஷத்தில் பார்த்தோம், எது மனசால் பிடிக்க முடியாதோ, எது இருக்கிறதுனால மனசு வேலை பண்ணுறதோ, அதுதான் நீ தேடக்கூடிய பிரம்மம். நீ இந்த வெளியில் உபாசனை பண்ணுறதெல்லாம் இல்லை, எது உள்ள இருந்து மனசை எஸ்ய சந்நிதி மாத்திரேன தேகேந்திரிய மனோதியா விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ. இது சில சில யுக்திகளே போகும் ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு. எது இருக்கிறதுனால கண்ணு தெரியறதோ, ஒரு செத்துப்போன சரீரத்துக்குள்ளே கண்ணு தெரியலை, கண்ணு இருக்குது ஆனால் தெரியலை, பார்க்குறவன் இல்லைங்க. இப்போ இதுக்குள்ளே இருந்து கண்ணால் ஒருத்தன் பார்க்குறான், காதால் ஒருத்தன் கேட்குறான், உள்ள ஒருத்தன் சிந்தை பண்ணுறான். அப்போது மனசால் அதை பிடிக்க முடியாது, ஆனால் அது இருக்கிறதுனால தான் மனசு வேலை பண்ணுறது அப்படின்னு ஸ்ருதி சொல்லித்து. இப்போ உபனிஷத்து அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது. உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா மனசால் தான் இதை அடையணும் அப்படிங்கிறது. மனசை வேதம் ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன மிருத்யோகோ ச மிருத்யும் கச்சதி ய இஹ நானேவ பஷ்யதி. மிருத்யோகோ ச மிருத்யும் ஆப்னோதின்னு போன மந்திரம், மிருத்யுவிலேருந்து மிருத்யுவை அடைவான். இந்த மந்திரம் வந்து மிருத்யுவிலேருந்து மிருத்யுவுக்கு போவான். ஒன்றும் அர்த்தம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரே விஷயந்தான். யார் யா இஹ நானேவ பஷ்யதி ந இஹ நானாஸ்தி கிஞ்சன. இந்த ஸ்ருதி ஆணித்தரமாக அடித்து அந்த அத்வைதானுபவத்தை சொல்கிறது. நானாத்தும் கொஞ்சம் கூட இல்லைப்பா, நானாஸ்தி கிஞ்சன. அந்த கிஞ்சன ஏதாவது ஆத்மாவிலேருந்து அந்நியமாக இத்தினூண்டு பார்த்தாயானால் அந்த வஸ்து விஷயத்தில் மைண்டு மிச்சம் இருக்கும், அதுதான் ப்ராப்ளம். ஜகத்யாம் ஜகத், ஈசாவாசிய முதல் மந்திரம், ஜகத்யாம் ஜகத். ஜகத்து தெரிகிறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கல் மண் மரம் ஆகாசம் பூமி ஒன்றும் தெரிஞ்சால் ப்ராப்ளம் இல்லை. ஒரு பெரிய மலை தெரிகிறது அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல், அதை பார்த்து பகவான்னு சொல்லலாம், அது பிரம்மம்னு சொல்லலாம். அதில் ஒரு 10 சென்ட் இடம் வாங்கினா போயிடும், அப்புறம் அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர மீதி மலையே தெரியாது. அப்போ அந்த இடத்துல மைண்டு பிறந்துடும், அங்கே என்ன பண்ணணும், அங்கே ஏதாவது கட்டிடம் கட்டணுமா,
அதை ஏதாவது பண்ணணுமா? ஒரு ஒரு பேப்பரில் ஒரு சைன் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் மாறி போயிடுது இல்லையா? மமத்தை வந்து கொடுத்து அதில் என்னோடதுன்னு வந்ததுமே பின் அதை நினச்சி கவலை. அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு அடி வெள்ளி வேலியை நீக்கி கட்டி விட்டான். இங்கே யாரோ இன்ஃபர்மேஷன் தூக்க வர மாட்டேங்கிறது. அப்போது இதுதான் ஜெகத்யாம் ஜெகத். ஜெகத்து ப்ராப்ளம் இல்லை, அந்த ஜெகத்தில் ஏதோ ஒன்று. அந்த இடம் வந்து நம்மக்கிட்ட நான் உன்னோட தாக்குன்னு சொல்லலை, நம்ம தான் சொல்லிக்கிறோம். நம்ம தான் அது என்னோடது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஜெகத்யாம் ஜெகத். அப்போது காணக்கூடிய லோகத்தால் ப்ராப்ளம் கிடையாது, அதில் வரக்கூடிய துவைத பிரதீத்தினால் வரக்கூடிய ஒரு சஃபரிங் இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஒரு துக்கம் இருக்குது. அதைத்தான் உபனிஷத்து வந்து மிருத்யூன்னு சொல்லித்து, மரணம்னு சொல்லித்து. மரணம் என்ன? மரணம்னா சாந்தியாக இருக்கிறது விட்டுட்டோமே, நம்ம ஸ்வரூபத்தை மறந்துவிட்டோமே. யூ ஆர் கமிட்டிங் ஸ்பிரிச்சுவல் சூயிசைடு, அவ்வளோதான். உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு ஆத்மா மறந்துவிட்டோம், நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறத மறந்துவிட்டோம். அது இருக்குது இது இருக்குதுன்னு பார்க்குறோம். அதான் நானேவ பஷ்யதி. பகவான் சாதனா விஷயத்தில் அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இதை ரொம்ப அற்புதமான பாட்டு. அதில் ஒரு சாதகன் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அருணாச்சலேஸ்வரர்கிட்ட சொல்கிறார், ஐம்புலக்கள்வர் அகத்தினிற் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா. ரொம்ப அழகான சிம்பிள் பாட்டு. அந்த பாட்டு கேட்குற போதே ஒரு சாதகாளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கா, பகவான் நம்மளை மாதிரியே பாடியிருக்கார். அஞ்சு இந்திரியங்களாலேயும் விஷயங்கள் உள்ளே போகிறதே, ஏ அருணாச்சலேஸ்வரா மனசு சஞ்சலமாக இருக்கே, நீ என்னோட உள்ளே இல்லையா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேயா? ஒரு வீட்டில் திருடன் போகிறான்னா வீட்டு ஓனர் இல்லாட்டா தானே திருடன் போவான், நீ உள்ளே இல்லையான்னு கேட்குற மாதிரி கரெக்டாக இருக்கு. அடுத்த பாட்டில் இந்த பூனை எங்கேருந்து விழுந்தாலும் நாலு காலில் வந்து நிற்கும்பா, அது மாதிரி திருப்பி சுற்றி வந்து அந்த அத்வைத ஸ்தானத்தில் நிலச்சுடுத்து. அடுத்த பாட்டு பார்த்தா, ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார், உன் சூதே இது அருணாச்சல அப்படின்னு. நீ ஒருத்தந்தான் இருக்க, அந்நியமே இல்லை, ஒன்று காணாமல் உனக்கு தெரியாமல் வேறு யாரா ஒருத்தர் எப்படி நுழைய முடியும்? எனக்கு தெரியறதே தெரியறதுனா அது அஜ்ஞானத்தினால. இந்த சூதுன்னு ஒரு சமத்கார வார்த்தை, ஆனால் அவித்தியனால் ஆத்மாவிலிருந்து அந்நியமாக ஏதோ ஒரு பொருள் இருக்குது. பகவான் பல இடத்துலையும் கேள்வி கேட்டு விட்டுடுவார். ஒரு க்வெஸ்சன், ஆத்மாவிலேருந்து அந்நியமாக ஏதோ இருக்கோ? அவருக்கு உடம்பு கேன்சர் வந்தப்போ கூட, பகவானே ரொம்ப வலிக்கிறதோ, யாருக்கு அப்படின்னு. அப்புறம் ஃபேக்சுவலாக நம்ம வலி இல்லைன்னு நினச்சிக்கப்படாது இல்லையா? ஆயிரம் தேள் கொட்டுறா மாதிரி வலிக்கிறது அப்படின்னா, ஆயிரம் தேள் கொட்டுறா மாதிரி ஃபேக்சுவலி த பெயின் இஸ் தேர். இல்லாட்டா நம்ம வந்து ஏதோ இமேஜின் பண்ணிவிடுவோம். ஆயிரம் தேள் கொட்டுறா மாதிரி வலிக்கிறது, ஆனால் உடம்பு இருக்கோ அப்படின்னு. வலி யாருக்குன்னு, அப்போ இது ஏதோ அவித்திய போகிறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அசோசியேஷன் வித் இட் இஸ் கிவன் அப், தட்ஸ் ஆல். அது நான் இல்லை, அது என்னோடது இல்லை, மமத்தேனால தான் வலிக்கிறது. சங்கராச்சாரியர் இதே சொல்கிற, இப்போ நம்ம சொல்லுவோம் மலையில் ஒரு சின்ன ஏரியா வாங்கினா அங்கே ஏதாவது நடந்தால் நமக்கு வலிக்கும், இல்லாட்டா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு ராஜ்யத்தையே எரிய விட்டால் கூட நம்ம வந்து அழலை, ஆனால் நம்மளோட ஒரு சின்ன ஒரு இடத்துல ஏதோ நடந்து தானே என்னோடது அப்படின்னு ஒரு மானசீக வலி வருது. அதே போல தான் சரீரத்துலேயும் பெயின், ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆடுதா. சிறப்பாக அனுகிரகத்தினால சில பேர் பார்க்கலாம், ஃபிசிக்கல் பெயின் சஃபரிங்கெல்லாம் வரத்தக்கூட அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறவா இருக்கா. சாதாரண ஆளுகள் கூட நிறைய பேர் வந்து அதெல்லாம் இருக்க ஒன்றும் பரவாயில்லன்னு. ஞானத்தோட பலத்தினால அந்த தைரியத்தை தான் வளர்த்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது நானாத்துவம் கிடையாது, ஆத்மாவிலேருந்து அந்நியமாக ந கிஞ்சன அஸ்தி,
ஒன்று கூட அல்பம் கூட இல்லை. அல்பம் ஏதாவது இருக்குதுன்னு ஒத்துண்டா மனசு பிறந்துடும், ராகத்வேஷம் ஜனிச்சிடும். அதனால் மனசை வேதமாப்தவியம். இப்போ திருப்பி அந்த வாக்கியத்துக்கு வரும், மனசால் அடைய முடியாதுன்னு. மனசால் அடைய முடியாதுன்னா என்னென்னா, மனசுக்கு மூலமாக இருக்கிற ஸ்வரூப பிராப்தியில் மனசால் வெளியில் ஒரு விஷயத்தை அடையிற போல் அடையிறதுக்கு இருக்கிறது இல்லை. அது மனசு எங்கே உதிக்கிறதோ அந்த உதய ஸ்தானம், அதை தெரிஞ்சுக்கிறதாக்கும் அது. அப்புறம் மனசை இப்போ இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னா, விவகாரத்தில் லேட்டர் ஆன் யூ ஹாவ் டு நோ இட் த்ரூ த மைண்ட். அந்த அறிவே தான் சந்நியாசம். தியாக பிரபஞ்ச ரூபஸ்ய, அப்புறம் என்ன, பிரம்மாத்மத்துவ அவலோகனாத் தியாகோஹி மகதாம் பூஜ்யா சத்யோ மோக்ஷமயோ விதுஹு. இந்த காணக்கூடிய பிரபஞ்சத்தை பூரா ஈஸ்வரஸ்வரூபமாக பிரம்மாத்மஸ்வரூபமாக பார்த்து பிரபஞ்சத்தை தியாகம் பண்ணுறது. இல்லாமல் எப்படி தியாகம் பண்ண முடியும்? ஒருத்தரை பார்த்து இவர் எனக்கு பிடிச்சவர் பிடிக்காதவர் அது இல்லை, இது பரமாத்மஸ்வரூபம், பகவானே வந்திருக்கார். ஈஸ்வரஸ்வரூபம்னு பார்த்து விட்டானா அந்த ஆளை விட்டாச்சு. அதில் துவேஷம் ஒன்றும் இல்லை, ராகம் ஒன்றும் இல்லை, வெறுப்பு இல்லை, ஆசக்தி இல்லை, ஒன்றும் இல்லை. அவளை பரமாத்மஸ்வரூபமாக பார்க்கறது தான் தியாகம். இப்படி ஜகத்தை பூரா யார் பகவத் ஸ்வரூபமாக பார்த்துட்டானோ ஜகத்தை விட்டுட்டாமா. உத்தமமான சந்நியாச யோகம் அது. இப்படி தான் தியாகம் பண்ணணும். இது மனசால் பண்ண வேண்டிய இருக்கிற அறிவு. மனசை வேதம் ஆப்தவ்யம், இந்த மனசு இருக்கானா, அந்த மனசுக்கு ஒரே வேலை தான், எதை பார்க்குறதையும் அதை பரமாத்மஸ்வரூபமாக சிந்தை பண்ணுறது. இதுதான் மனசுக்கு இப்போ வேலை. அதுக்கு திருஷ்டாந்தம் நம்ம கொடுக்கறது, ஸ்வர்ணத்தால் வளை மாலை மோதிரம் கிரீடம் எல்லாம் மண்ணினாலும் எல்லாம் ஸ்வர்ணம்தான். நமக்கு தான் வித்தியாசம் இருக்கே தவிர, எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்கலை, இந்த பேட்டர்ன் பிடிக்கலை எல்லாம் சொல்லுவேன். திருட வரவன் பேட்டர்னை தான் பார்ப்பனா. ஒரு திருடம் வந்தான்னா அவன் பேட்டர்ன்லாம் பார்க்க மாட்டான் இல்லையா. இன்றைக்கெல்லாம் இருக்கிறவன் வந்து மூக்குலேருந்து காதுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தாலாம் ஒன்றும் வாங்கிக்க மாட்டான். ஆனால் திருட வரவன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவான், நல்லா கனமாக இருக்குது. ஏன்னா கனகைக மகாபுத்தி, அவன் சொர்ணத்தை மட்டும்தான் பார்க்குறான். அதோட நெய்ம் ஃபார்ம் எல்லாம் அவனுக்கு முக்கியமே இல்லை. நாமரூபத்தை விட்டு இருக்கிற வஸ்துவை பார்க்குறான். நம்ம திருஷ்டி எப்படி இருக்கிறன்னு நாமரூபத்திலேயே இருக்குது. அப்போ இந்த நாமரூபத்தை பார்க்குறது என்ன, இவன் அவன் இவன் விசேஷ புத்தி வருது, நேச்சுரலி அட்டாச்மெண்ட் அவர்ஷன் வருது, நிம்மதி போய்டுறது. இதை எடுக்கிறது தான் ஞானத்துக்கும் பக்திக்கும் எல்லாமே லட்சியமாக இருக்குது. அதுதான் இந்த மந்திரமும். இப்போ மனசை வேதம் ஆப்தவியம், மனசால் இந்த ஏகத்துவ நிச்சயத்தை பழகணும். ஹோல் பாகவதமே இதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மள இந்த கதையிலெல்லாம் ஏமாந்து போய்ட்றோம். அப்படித்தான் ஹோல் பாகவதத்துக்கும் பர்பஸ் இது தான். ஏன்னா சதுஷ்லோகி பாகவதம்னுட்டு நம்ம பார்த்தோம்னா, அகமேவாசமேவாக்ரே நான்யத் யத் சதசத் பரம் பஷாதகம் யதே தச்ச யோபசிஷ்யேத சோஸ்மியகம். முன்னால் இருந்தது நான் தான், இப்போ இருக்கிறது நான் தான், நீ இருக்க போகிறது நான் தான். பகவான் சொல்கிறார் பிரம்மாட்ட, என்னை தவிர ஒரு வஸ்து இல்லை. இப்படி தெரிஞ்சுண்டு நீ கர்மா பண்ணுங்க. இந்த அறிவை வச்சுண்டு, இந்த அறிவு அப்படி தெரிஞ்சுண்டா போருமா? போகாது. ஏதன் மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா, இந்த மதத்தை இந்த அறிவை நீ தியானம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி உனக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணு. அப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். விவகாரத்திலேயே ஞானியை பற்றி சொல்கிற போது சொல்கிறது, யூ கெனாட் ஃபைண்ட் சச் எ ஃப்ரெண்ட் எனிவேர், ஈஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல், சர்வபூத சுகிருத். ஏன்னா அவருக்கு ஒருத்தருக்கு தான் இவன் நல்லவன் அதனால இவன்கிட்ட ஃப்ரெண்டு, இவன் கெட்டவன் இவன்கிட்ட விரோதம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நாரதர். அவர் கம்சன்கிட்டேயும் போவர், நேர இந்திரன்கிட்டேயும் போவர், ராவணங்கிட்டேயும் போவர், அதுக்கப்புறம் தேவாள்கிட்டேயும் போவர். ஆருக்குமே அவர் ஹீ ஹேட் சச் எ பவர். பாகவதம் சொல்கிறது அந்த பவர் இருந்து தான் அவர்கிட்ட. என்ன பவர்னா ஆன்விக்ஷிகி வித்யான்னு. நாரதர் வரத்துக்கு முன்னாடி இவெல்லாம் சொல்லுவாள், அவன் தேவ பக்ஷபாதி. அதனால் வந்தால் நம்ம பிடிச்சவனை ஜெயிலில் போட்டுவிடனால நினைப்பாளாம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டை உண்டாக்கியிருக்கார். ஆனால் த மொமெண்ட் ஹீ கம்ஸ் இன்சைட், திஸ் பர்சன் வில் ஃபார்கெட் இட். ஏன்னா அவர் பார்த்ததுமே இவ்வாறு சந்தோஷமாக இருக்கும். ராட்சசால் கூட அவரை கூப்பிட்டு கை காலெலாம் அலம்பி சாப்பாடு போட்டுவிடுவான். ஏன்னா அவர் இவாளை பார்க்குற போது அதுக்குள்ளே இருக்கிற பகவானை தான் பார்ப்புறான். அவர் வந்து இவாள்கிட்ட வந்து இவன் பிரிஜுடிஸே இருக்காது, ராவணன். அண்ட் நேச்சுரலாகவே அவளை பார்க்குற போது அவ பட்சத்தில் தான் அவர் பேசுவார். நமக்கு என்ன ஒரு சண்டை உண்டாக்குற மாதிரி தோணுமே தவிர அப்படி கிடையவே கிடையாது. அவட்ட பேசுகிற போது அவரோடு அவளோட பார்ட்டியாக அவளுக்கு எது நல்லதோ எல்லாம் சொல்லுவார். அதனால் அவ அப்போதைக்கு அவள் ஃபீல் பண்ணுவா. அதுக்கு இவர் இதுக்கப்புறம் அங்கே போனால் அவளாகிடுவார். எங்கெங்கே போகிறாரோ அங்கங்கே அவளாக மாறிவிடுவார். அதனால் அவருக்கு அப்போது எல்லோரும் ஃப்ரெண்டு, எல்லோரும் ஃப்ரெண்டு. அண்ட் ஹீ ஃபைண்ட்ஸ் ஏ பொட்டென்ஷியல் முமுக்ஷு எவ்ரிவேர். ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற பீஜத்துலேருந்து ஆரம்பித்து மரணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஆள் வரைக்கும். அதனால தான் பிரஹ்லாதனை க்ரியேட் பண்ணார் அவர். கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைய ஞானியாக பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தது. நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, அதிகாரியாக இருந்தால் தான் கொடுக்கலாம், நல்ல குலத்தில் பிறந்திருக்கானா தான் இதை உபதேசம் பண்ணலாம், எல்லாருக்கெல்லாம் உபதேசம். நமக்கு ரொம்ப நமக்குள்ளே அந்த புத்தி வந்துவிடுறது, இவாளுக்கு கொடுத்தா பலிக்காது, இவாளுக்கு கொடுத்தா பலிக்காது. சரி, நம்ம அதிகாரியெல்லாம் பார்த்து கொடுத்தாலும் பலிக்கிறதா? அப்பவும் பலிக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவன் உள்ள அதிகாரம் இல்லை, வெளியில் தான் அவன் நல்ல குலத்தில் பிறந்திருக்கானே தவிர உள்ளே அந்த சாதனா சதுஷ்டய சம்பத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாரதரை பாருங்கோ, அப்பம் வந்து பிராமணனை பார்த்தா கொல்லுங்கிறான், மாடை பார்த்தா கொல்லுங்கிறான், எல்லாத்துக்கும் பக்தி பண்ணாதே, அத்தியாத்ம வாழ்க்கையே வேண்டான்னு. கம்ப்ளீட் கம்யூனிசம், சோஷியலிசம். அப்படி இருக்கிற ஆளோட வைஃபை பிடிச்சி வயத்துக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி நடத்தினார். வெளியில் வர குழந்தைய ஒரு பெரிய ரெவல்யூஷனரியாக கொண்டு வந்துட்டார் அவர், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி இல்லையா. அப்படியே அனுபவத்தை கொண்டு வந்துட்டார். என்ன ரகசியம்னா, எல்லாரும் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன், வெதர் யூ சீ இட் அவுட் சைட் ஆர் நாட். அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அதை நம்புறதுக்காவது இந்த ஞானம் நமக்கு சக்தி தந்தா நமக்கு யாருமே அந்நியமாக இருக்க மாட்டான். பகவான் ரமணர் வந்து சம்டைம்ஸ் பெரிய பண்டிதாளெலாம் வரத்த ஒன்றுமே பேச மாட்டார், கம்பீரமாக கௌரவமாக இருந்துடுவார். ரொம்ப தாழ்ந்த ஜாதினெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி சுண்ணாம்பரைச்சுன்னு இருப்பார் ஒருத்தர். யாருமே அவர் பக்கத்துக்கே போக மாட்டான். அவங்ககிட்ட போய் அவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி சொல்லி பேசிட்டு உட்காந்துட்டு இருந்து எல்லாம் பண்ணுவார். ஏன்னா அது குரங்குக்கு கூட உபதேசம் பண்ணியிருக்கார், மாடுக்கு கூட உபதேசம் பண்ணியிருக்கார். ஏன்னா எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளேயும் இந்த வஸ்து தான் இருக்குது, இந்த அறிவு தான் சிம்பிள். ஆக்சுவலாக இந்த ஒரு அறிவை தான் நம்மளால் அனுபவிக்கவும் முடியும். பூமி ரவுண்டாக இருக்குதுன்னா நம்ம ரவுண்டாக மாட்டோம். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வாட்டர்னு தெரிஞ்சுன்னா நான் ஹைட்ரஜனும் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை, வாட்டரும் இல்லை. கம்ப்யூட்டர் படித்ததுன்னா நான் கம்ப்யூட்டர் ஆக மாட்டேன். ஆனால் இந்த ஆத்ம வஸ்து, அதிசுத்தமான ஆனந்த ஸ்வரூபமான வஸ்துவை தெரிஞ்சுண்டா நான் ஆனந்த ஸ்வரூபமான வஸ்து ஆயிடுவேன். அதுவும் இல்லாமல் அது நித்திய நிரந்தர அனுபவம் ஆகிடுறது. அது எப்பவுமே எங்கிட்ட இருக்குது, என்னோடய பெரிய சொத்தாகிடுறது. அந்த சொத்தை எங்கிட்டேருந்து யாரும் எடுத்துன்னு போகவே முடியாது. தேடாது உற்றனல் திருவருள் நிதி இல்லையா, கொஞ்சம் கூட தேடாமல் கிடைக்கிற ஒரு பெரிய நிதி. அதனால தான் ஒரு க்ஷண நேரம் கிடைச்சா கூட அந்த நிதியை சொந்தம் பண்ணிடலாம். க்ஷணார்த்தோபி கிடைச்சுடுத்தானா கூட சேவதிகி நிருணாம் சத்சங்கா. அப்போது அந்த சத்சங்கத்தில் என்ன கிடைக்கிறது, அதுதான் இந்த மந்திரம். மனசுன்னு ஒன்று நமக்கு இருக்கோ இல்லையோ, அந்த மனசை இந்த அத்வைதாத்ம பாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கும். இப்போ பாகவதம் எல்லாமும் பர்பஸ் இது தான், அந்நியத்தை நிவர்த்தி பண்ணி சர்வாத்ம பாவத்தை கொண்டு வர்றது. எங்கேயுமே இருக்கிறது பகவான் தான்,
இங்கே இப்போவே பிரகாசிச்சுன்னு நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது எது ஆத்மாவாக இருக்கோ அதுதான் பிரம்மம், அதுதான் பரமாத்மா. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது கீயத்தை, எது இருக்கோ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை மனசால் தெரிஞ்சுக்கோ, அப்படின்னா மனசால் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோ, மனநம் பண்ணி தெரிஞ்சுக்கோ, நிதித்தியாசனம் பண்ணி தெரிஞ்சுக்கோ. அப்புறம் மனசில் தானே பேத புத்தி வருது, மனசில் தானே வேறே வேறே தோன்றுறது, அதை மனசில் நிவிருத்தி பண்ணு. மனசில் அது நிவிருத்தி பண்ணி கொடுத்தானா மைண்டே இருக்காது அப்புறம். ஏன்னா இந்த பேத புத்தி இருந்தால் தான் மைண்டு பிறக்கும். இப்போ கயரை பார்த்தா ஒன்றும் மைண்டே இல்லை, அதை பாம்பாக பார்த்தா மைண்டு வந்துடும். பாம்பாக பார்த்தா அப்புறம் அது என்ன பாம்பு, கடிக்குமா கடிக்காது, கடிச்சு கொடுத்தோ எல்லா புத்தியும் வரும். மைண்டு தான், ஆனால் அது கயரா மேலாலேயே மெதிச்சுட்டு போயினேன், சிந்தையே பண்ணுவேன். அதனால் மனசுங்கிறதே இந்த நானாத்துவத்திலேருந்து தான் வருது. எத்தனை நானாத்துவம் ஆத்மனஹா, எங்கே நானாத்துவம் இருக்கோ தத்திர அஸ்வாதந்திரியம், பாகவதம் இது. எங்கே நானாத்துவம் தெரியுதோ அங்கெல்லாம் ஃப்ரீடம் போயிடும். எங்கே ஒரே ஆத்மஸ்வரூபம்தான் தெரியறதோ அப்சல்யூட்லி த பர்சன் பிகம்ஸ் ஃப்ரீ அண்ட் ஆல் பிகம்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். லோகம் பூரா அவனுக்கு அப்போ தான் ஜெக சம்பூர்ணம் ஜெகதேவ நந்தனவனம், ஜெகத்து பூரா அவனுக்கு நந்தனவனம் தான். பேத புத்தி போயிடுத்தானா, இல்லாட்டா எது எது பேதமாக தெரிகிறதோ அதெல்லாம் மிருத்யுவாயிடும். மிருத்யோஸ மிருத்யும் கச்சதி யயிஹ நானேவ பஷ்யதி. பிராகேகத்துவ விஜானாத் ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருதேன மனசைவ இதம் பிரம்ம ஏகரசம் ஆப்தவ்யம் ஆத்மைவ ந அந்யத் அஸ்தி இதி. மனசைவ ஆப்தவியம்ங்கிறதுக்கு ஆச்சாரியால் சொன்னால் மனசால் எப்படி அடைய முடியும்னா ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருதேனைவ மனசா ஏகத்துவ விஜானாது இதம் பிரம்ம ஆப்தவியம். மனசை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல வந்து உபாசனை கர்மத்தினால் சுத்தம் பண்ணுறது, ஃபலத்தை எதிர்பார்க்காமல் கர்மத்தை பகவத் அர்ப்பணமாக பண்ணுறதுங்கிறது மனசுக்கு ஒரு சுத்தி. அடுத்தபடி உபாசனையால் சுத்தி, மனசை ஏகாகிரப்படுத்தி பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணி பகவன் நாமத்தை ஜபம் பண்ணி அப்படி அந்த சுத்தி. ஆனால் அதெல்லாம் பரிபூர்ணமாக சுத்தம் ஆகாது, ஏன்னா அதில் எல்லாம் திருப்பியும் பேத புத்தி இருந்துட்டு தான் இருக்கும், பூர்ண சுத்தி வராது அங்கே. அடுத்தபடி அதனால தான் கீதையில் பகவான் சொன்னார், நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோகசம் சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. கர்ம யோகத்தினால் சுத்தி அடைஞ்சு உபாசனா யோகத்தினால் சுத்தி அடைஞ்சு இவன் ஞானத்துக்கு தகுதி உள்ளவன் அவன் ஞானம் அடைஞ்சு கொடுத்தானா அப்படியே சுத்தம். தட் வெரி மொமெண்ட் இ பிகம்ஸ் அப்சல்யூட்லி பியூர். ஏன் சுத்தம் ஆயிடுறான் அப்படின்னா அசுத்தி இல்லை, இருக்கிறது சகலதும் ஆத்மஸ்வரூபம்தான்ங்கிற அறிவுனால் சுத்தமாகிறான். அந்த சுத்திக்கு ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருதேனைவ மனசா, ஆச்சாரியன்கிட்டேருந்து ஆகமம்னா வேதாந்த ஸ்ரவணத்தினால மனசு சுத்தம் பண்ணி மனசைவ இந்திரிய வியவச்சேதார்த்தம் சர்வேஷாம் மனசி பிரம்ம அஸ்புரணாது ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருதேனை இது விசேஷணம். இதம் பிரம்ம ஏகரசம் ஆப்தவ்யம் ஆத்மைவ ந அந்யத் அஸ்தி இது. எப்படி அந்த பிரம்மத்தை அடையிறார்னா ஆத்மாதான் பிரம்மம், இங்கே இது ஆத்மஸ்வரூபமாக எனக்குள்ள நான் அப்படிங்கிற அனுபவஸ்வரூபமாக அகமஸ்மி நான் அப்படிங்கிற போதஸ்வரூபமாக பிரகாசிக்கிறதோ இது பிரம்மம். ஆப்தேச்ச நானாத்வ பிரத்யுபஸ்தாபிகாயா அவித்யாயாக நிவிர்த்தத்துவாத், அதை அடைஞ்சதோடு கூடிய பலது இருக்குங்கிறத முன்னால் கொண்டு வர அவித்யவனுக்கு நிவர்த்தமாயிடுறது.
அது கம்ப்ளீட்டாக நிவர்த்தமாயது. அசம்ஸ்கிருத மனசா ஏன பிரத்யேன நானாத்வம் பிரத்யுபஸ்தாபியதே சைவ அவித்யா. சாஸ்திராச்சாரிய உபதேச சம்ஸ்கிருத மனசஸ்து அவித்யா நிவர்த்தி ஆத்மசத்தியானுபோதேன. அவித்யா நிவர்த்தி எப்படி வருது? ஆத்மசத்திய அனுபவத்தேன, ஆத்மஸ்வரூப ஞானத்தினால அவித்ய நிவர்த்தமாயிடுறது. அப்படி நிவர்த்தமாகறத நானா நாஸ்தி கிஞ்சன அணு மாத்திரம் அப்படி கொஞ்சம் கூட ஒரு அணு கூட ஆத்மாவை தவிர அந்நிய வஸ்து இங்கே இல்லை. இதுதான் அந்த அறிவோட லட்சணம். ஒரு அணு கூட அந்த ஆத்மாவில் இருந்து அந்நியமான ஒரு வஸ்து இல்லை. இந்த அறிவு தியாகத்தோடு ஒருத்தனுக்கு வந்து கொடுத்தானா ரொம்ப இஃபெக்டிவ் ஆகிடும். சர்டன்லி தெர் இஸ் ஏ ப்ராப்ளம் இன் திஸ் நாலேஜ் வென் யூ ஆர் ஸ்டில் டீலிங் வித் ஸோ மெனி திங்ஸ் இன் த வேர்ல்டு. அப்போ ப்ராப்ளம் நிறைய வரலாம். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி, ப்ராக்டிக்கலி ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதுமா. காரணம் என்னென்னா, நம்ம அந்த இக்னரன்ஸ் அஜானத்தை பேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விவகாரம் நிறைய பண்ணிகிட்டுருக்கோம். அப்போ அந்த விவகாரம் பண்ணவும் வேணும், அதாவது பொய்யை பேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விவகாரம் பண்ணணும், ஆனால் உண்மையை ஒத்துக்கவும் வேணும். நம்ம சொல்லுவோமே, ஆகாசத்தில் பறக்கிறத பிடிக்கவும் வேணும், பூமியிலேருந்து கிளம்பவும் விடாது. ஆர் ஓடுற ட்ரெயினை பிடிச்சுட்டு ஒருத்தன் ஸ்டேஷன்லேருந்து அசங்காமல் நிற்கணும்னு எதிர்பார்க்குறான், ரெண்டுமா முடியாது. இதுதான் அதோட கஷ்டம் வருது. அதனால தான் தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக எல்லாம் சொன்னாலும், அது அந்த நிஷிதார்த்தத்தோட இந்த தியாகம் வேண்டியிருக்கு. ஏன்னா இனிமேலாம் நான் வந்து அஜானத்தை பேஸ் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். ஐய், அஜானத்தை பேஸ் பண்ணிட்டு பண்ண மாட்டேன்னாக்கா அப்போ எப்படி இருக்கிறது? ரொம்ப ஓப்பனாக சொன்னால், மீதி பட்சிகள் மிருகங்கள்லாம் எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் அத்வைதம் பாசிபிள். அவளுக்குன்னா பசி இருக்குது, தாகம் இருக்குது, பிரஜோத்பத்தி ஆதி தர்மங்கள்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணுறது. அதனால் ரமண பகவான் ஒரு குரங்கு வந்து பழத்துக்கு வந்தது ஆசிரமத்தில், அது வந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு வரும். அப்போது இவ விரட்டி விட்டுட்டார் இந்த வேலைக்காரன். அப்போ அது பார்த்தா அது அம்மா குரங்கு வயத்தில் குட்டியோடு வந்திருக்கு. அப்போது பகவான் சொன்னார், ரொம்ப அஃபெக்டட் ஆகிட்டேன். சொன்னார், நம்மளாம் சன்னியாசிங்கிறோம், வர சாமானத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டு பூட்டி வச்சு அப்புறம் உண்மையான சன்னியாசி வரத்தை ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு நாளைக்கு வேண்டது இருக்கா? நாளைக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதா? அதுக்கு ஏதாவது பேங்க் டெபாசிட் இருக்கா? அடுத்த நாளைக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதோட குட்டியை தன்வயத்திலே வச்சுட்டுருக்கு, ஏதோ மரத்தில் இருக்குது. நேற்றை கூட ஒரு கதை இங்கே சொன்னால், இந்த ஜந்துக்களில் இந்த எலி மட்டும்தான் மனுஷனை மாதிரி பிஹேவ் பண்ணும். எலி அது மட்டும் நம்மளை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எறும்பும் கொஞ்சம் பண்ணும், ஆனால் எலி மேக்ஸிமம் கொண்டு போய் எல்லாத்தையும் என்னதை கிடைச்சாலும் பொத்தில் கொண்டு போய் வச்சுக்கோம். சிலப்போ இந்த பொத்தில் தேடி பார்த்தா அதுக்கு வேணுமோ வேண்டாமோ நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்கும், பேப்பர் எல்லாம் இருக்கும். இந்த அணிலுக்கு ஸ்டோர் பண்ணவே தெரியாது. அதனால் இந்த அணிலுக்கு வந்து ஒரு பதாமை பீஸ் பண்ணி கொடுப்பறான் மகர்ஷி. காஷ்யூ முந்திரி பருப்பு. அப்போ எதுக்கு இந்த பீஸ் பண்ணி கொடுக்குறேன்னா, பெரிசு ஒன்று கொடுத்தா அது திரும்பி கடிச்சுட்டு மீதி அங்கேயே போட்டுட்டு போயிடும். எலி அதை என்ன பண்ணுன்னா அங்கே கொண்டு போய் வச்சுக்கோம். அப்போது இந்த எலி வந்து மனுஷனோட ஃப்ரெண்டு. அதுக்கு ஸ்டோர் பண்ண தெரியும், அடுத்த நாளத்துக்கு வச்சுக்க தெரியும், ஆனால் அது ஒரு சமயம் வெளியில் போனால் பூனை பிடிச்சிடும், பின்ன வரவே வராது. அதை வச்சதெல்லாம் அங்கே இருக்கும். அதுக்கு அந்த அறிவு அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு
அதனாலே ஒரு ஒரு வேத மந்திரத்திலேயே வேதத்திலேயே உண்டு, இந்த எலி நேச்சுரல் கிரீச்சரே இல்லை, விஸ்வாமித்திரனோட தபஸோட பை ப்ரோடக்ட் அது அப்படின்னு ஒரு கதையே உண்டு. இந்த ஏதோ சயின்டிஃபிக்காக ஏதோ கண்டுபிடிக்கிற போது அதோட சைடு ப்ராடக்டாக ஏதோ ஒன்று நெகட்டிவாக ஒன்று வந்துடும், அது மாதிரி வந்ததான் இது இந்த எலி அப்படின்னு சொல்லுவான். அப்போது இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அடுத்த நாளைக்கு வச்சுக்கிறது, பார்த்துக்க, இந்த காரியங்கள் எல்லாம் மனுஷனோட இந்த விசேஷ புத்தி, மனுஷனுக்கு விசேஷ புத்தி வந்திருக்கிறது இந்த ஞானத்தை அடையிறதுக்கு, நிம்மதியாக சந்தோஷமாக சாந்தியாக இருக்கிறதுக்கு. அது இவனுக்கு தெரியலை. ஆனால் இவன் இப்போவுமே அவனோட நேச்சரில் மிருகமாக தான் இருக்கான். அந்த பேசிக் அனிமல் இன்ஸ்டிங்க்ட்டு தான் இந்த சோ கால்டு மிலிட்ரி, அது இது, சண்டை, ராகத்வேஷங்கள், பார்டர் ஃபைட்டு, பெரிய பார்டர் ஃபைட்டு, பேட்ரியாட்டிஸ் எல்லாம் நம்ம பேசுகிறோமே, இங்கெல்லாம் நாயெல்லாம் பார்க்கலாம், அதுக்கு ஒரு பார்டர் போட்டு வச்சுருக்கோம். அந்த பார்டரை நினச்சினா என்ன டென்ஷன் தெரியுமா அந்த நாய்க்கு? அங்கே ஏற்ற நாய்கள் அங்கே வந்து நிற்கும், இதுக்கு வந்து நம்மளும் அதே தான் பண்ணிகிட்டுருக்கோம், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது இன்னும் ஆர்கனைஸ்டாக சயின்டிஃபிக்காக ரொம்ப டேஞ்சரஸாக பண்ணிகிட்டுருக்கோம் அப்படித்தான். அப்போது போட்டோம். அப்போ நம்ம இந்த அறிவு, விவேகம் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த அறிவை சம்பாதிச்சுக்கிறதுக்காகும். இந்த அறிவை ரொம்ப சிம்பிள், ப்ரொவைடட் அந்த அஞ்ஞானத்தை பேஸ் பண்ணின்னு இருக்கிறதெல்லாம் நாம் ரொம்ப கம்மியாக பண்ணினோமானால், கொஞ்சம் இருக்குமா இருக்கும், ஆனால் ரொம்ப பண்ணாமல் இருந்தால் இந்த அறிவு நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்ம அஞ்ஞானத்தை பேஸ் பண்ணினதெல்லாம் நமக்கு பிரபலமாக பண்ணித்தான் ஆகணும்னா இந்த அறிவு அவ்வளோ இஃபெக்டிவ் ஆகாது. இதுதான் இதில் இருக்கிற ஒரு ஒரு கேட்ச். அதனால் நீ அதை அந்த அஜ்ஞானத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே உன்னை கொண்டு போய் இட் வில் புஷ் யூ இன் டு த வேர்ல்பூல் ஆஃப் டர்புலன்ஸ், உள்ள நிம்மதி இல்லாமல் ஆகிடும் மனசில். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நீ யத்னம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த நிவர்த்தி தான் இந்த தியாகம்ங்கிறது. நீ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். நம்ம காஞ்சி மகாபரிவாகிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த ஞானத்தை அடையணும் பெரியவா, வேதாந்த சிரவணெல்லாம் பண்ணுறேன், என்ன பண்ணணும் தெரியலைன்னு. பெரியவா சொன்னால், என்ன பண்ணணும் கேட்காதேடா, எண்ணத்தை விடணுங்கள்னு. நீ நிறைய பண்ணி பண்ணி தான் மாட்டின்னு இருக்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், விடு அப்படின்னு. இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா கேட்காது, எதை விடணும்னு கேளுணும். இதுதான் அதோட சீக்ரெட். அப்போ அணுமாத்திரம் அப்படி நானாத்வம் பஷ்யன்னு மிருத்யும் கச்சதி. கொஞ்சமாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மமத்தை இருக்குன்னா மிருத்யுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறேன், மைண்ட் இஸ் மிருத்யு. எங்கே எங்கே ஒரு மமத்தை இருக்கோ அதை மட்டும்தானே நம்ம நினைக்கிறோம், வேறு ஒன்றும் நினைக்க மாட்டோம். எத்தனையோ லோகத்தில் எத்தனையோ ஆர்வம் இருக்குது, நம்ம குழந்தைகளை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம வீடை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம ராஜ்யத்தை பற்றி தான் நினைக்கிறோம், நம்ம உடம்பை பற்றி தான் நினைக்கிறோம். ஈவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்தால் கூட என்னோட தியானம் எனக்கு சரியாக மாட்டேங்கிறது எல்லாம் அங்கே தான் ப்ராப்ளம். சுருக்கி சுருக்கி லாஸ்ட்டில் வந்தால் இந்த நானுங்கிற இடத்துலையே வந்து ஒரு சின்ன சர்க்கிளை போட்டு அங்கே தான் மிருத்யு உட்காந்துருக்கு. அது போயிட்டு தானே யார் செத்து போகிறதுக்கு, மரணமே இல்லை, ஆத்மா தான் இருக்குது. அப்போது அணுமாத்திரம் அணுமாத்திரமாவது எங்கேயோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தா, அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கிற இடத்துல மைண்ட் வந்துடும். அந்த இடத்துல நமக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம் துன்பப்படுறதுக்கு. நமக்கே தெரியும், நம்மளே யோசிச்சு பார்த்தாலே தெரியும், எந்த இடத்துல தொட்டால் நமக்கு வலிக்கும் தெரியும். அதனால் நம்ம இருக்கிற சுவாமி கோவிலெலாம் போய் பிரார்த்தனை பண்ணுறதே என்னென்னா, அந்தந்த இடமெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும், அதுக்கு ஒன்றும் கேடு வராமல் இருக்கட்டும், பகவானே இவாளுக்கு எதா ஆகிடுதோ என்னால் தாங்கிக்க முடியாது, இது எதா ஆனால் எனக்கு தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் தான் மிருத்யு அங்கங்கே உட்காந்துட்டுருக்கு நமக்கு, அந்தந்த இடத்துல மிருத்யு உட்காந்துட்டு. இதையெல்லாம் கிளியர் பண்ணலையானால்
மெடிடேஷன்லாம் பண்ணினாலும் ஒன்றும் நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பகத் தியானம் பண்ணலாமே தவிர எழுந்திருந்தால் அதெல்லாம் அப்படியே இருக்கும் அந்த ப்ராப்ளம் எல்லாம். அதனால தான் அந்த நான் மனசைவேத மனசால் வைராக்கியம் விவேகம் சமாதி ஷட்க சம்பத்தி எல்லாம் வளர்த்திண்டு அப்படி இருக்கிற ஒரு மனசு தான் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுண்டா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வித்யாரண்யர் ஜீவன் முக்தி விவேகத்தில் சொல்கிறார், சில பேருக்கு வேதாந்த ஜானம் வந்தாலும் ஒன்றும் அவள் ஒன்றும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லையே, எல்லாம் நல்ல பண்டிதாளாக இருக்கா மகா வித்வான்களாக இருக்கா, ஆனால் அவளை வந்து ஜீவன் முக்தர்கள்னு ஒன்றும் சொல்ல முடியாதே. ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு தோஷம் என்னென்னா ஞானம் தத்துவஜானமெல்லாம் கிளியராக இருக்குது, சித்த விஸ்ராந்தி இல்லை, மைண்டு வந்து இன்னமும் ரெஸ்ட் ஆகலை, மைண்டு வந்து குவைட் ஆகலை. மைண்டு குவைட் ஆகணும் அப்போ சரி ஒரு டெக்னிக்கினால் கொஞ்சம் ஓங்காரம் ஜபம் பண்ணியும், அதெல்லாம் நல்ல விஷப்பாம்பை மகுடி வாசித்து நிறுத்துகிற மாதிரி தான் அது நிற்கும். நீ இதை விட்டானா திருப்பி கிளம்பும். இதுக்கு தான் பகவான் உபதேச சாரத்தில் சொன்னார் ஜாலபக்ஷிவ துரோத சாதனம்னு, நல்ல கிளியை பிடிச்சி கூட்டுக்குள்ளே போடுற மாதிரி கூட திறந்தால் கிளி பறந்து போயிடும். அது மாதிரி சத்சங்கத்தில் இருக்கிறதே நல்லா இருக்குது, கோவிலில் இருக்கிறதே நல்லா இருக்குது, பூஜை பண்ணுறதே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீ சால்வ் பண்ணலையே, அந்த இக்னரன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே விட்டு விட்டு வச்சுட்டு சும்மா டெக்னிக்காக இந்த கல் குடிக்கிறவனை மாதிரி அவனுக்கும் தெரியும் இந்த சீக்ரெட், திங்க் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய ப்ராப்ளம் இருக்குது, திங்க் பண்ணாமல் இருக்க ஈஸியஸ்ட் வழி ஒரு பாட்டிலில் உள்ளே போடு, அப்புறம் என்ன சிந்தை வராது, இன்னும் சமாதானமாக இருக்கலை. இதே தான் இன்னொரு விதத்தில் சாத்விகமாக நம்ம பண்ணுறோம், சாத்விகமாக பண்ணின்னு இருக்கோம், மற்றத்துக்கு தைரியப்படுறதில்லை, இந்த அவித்தியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தைரியப்படுறதில்லை. அந்த அவித்தியை நிவர்த்தி பண்ணு, நீ உன்னோட மரணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டேன். இதுதானே பரீட்சத்துக்கெல்லாம் பண்ணார் இல்லையா, பரீட்சத்துக்கெல்லாம் 7 நாள் இருக்குது, 7 நாள் போய் பாகவதமாக சொல்கிறது, அழகாக ஒரு மெடிடேஷன் கிளாஸ் நடத்தி அப்படியே உட்கார வைக்கத்தானே அவர் பிராணாயாமம் கோர்ஸ் எல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ணலை சுகர். ஏன்னா ஈ ஜஸ்ட் கன்வின்ஸ்டு ஹிம் தட் யூ கெனாட் டை, இட் இஸ் இம்பாசிபிள். கரெக்டான பர்ஃபெக்டான அறிவை அங்கே பிரகாசப்படுத்தி கொடுத்தார். பரீட்சித் சொன்னார் எனக்கு பயம் போயிடுத்து, அஜானம் ச நிரஸ்தம் மே ஞான விஜான நிஷ்டையா பவதா தரிசிதம் க்ஷேமம், நீங்கள் பெரிய க்ஷேமத்தை எனக்கு காட்டி கொடுத்து விட்டீர்கள். அபயம் தரிசிதம் துவயா, நீங்கள் வந்து பயமில்லாத நிலையை காட்டி கொடுத்து விட்டீர்கள். யூ ஹாவ் ரிவீல்டு மீ ஃபியர்லெஸ்னஸ், இதுதானே வேணும். அப்போ இது தான் இங்கே ஸ்ருதி சொல்கிறது, நானாத்வ பிரத்யுபஸ்தாபிகாயாக அவித்யாயாக நிவிருத்தத்வாத், நானாத்வத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தப்பட்ட அவித்யை அங்கேருந்து நிவிருத்தமாயிடுத்தானா, இக பிரம்மணி நானா நாஸ்தி கிஞ்சன அணுமாத்திரம் அபி, தன்னில் நானாத்துவமே இல்லை, தனக்கு அனுபவங்கிறது ஏகம்தான், அனுபவங்கிறது அத்வைதம் தான், அனுபவங்கிறது ஒரு சித்தோட அனுபவம் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு ஒன்றும் அனுபவம் இல்லை. ஆத்மாவோட அனுபவம் தான் இருக்குது, அனாத்மாவோட அனுபவமே இல்லை. அந்த ஆத்மஸ்வரூப அனுபவத்தை யார் விட்டு மற்ற விஷயங்கள் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறானோ ஹீ வில் கோ ஃப்ரம் டெத் டு டெத், மிருத்யோ மிருத்யும் ச கச்சதி. எஸ்ய புனா அவித்யாதிமிர திருஷ்டி ந முஞ்சதி இஹ பிரம்மணி நானா இவ பஷ்யதி. ஒரு அவித்யங்கிற கேட்டராக்ட் அவனுக்கு இருக்குது, திமிரம்னா கேட்டராக்ட் தான், ஒரு மறை, சரியாக தெரியறதில்லை பொருள். நானா இவ பஷ்யதி, பலது இருக்கிற மாதிரி பார்க்குறானோ சஹா மிருத்யோஹோ மிருத்யும் கச்சதி ஏவ, மிருத்யுவிலேருந்து மிருத்யுக்கு போயிட்டே இருப்பான். ஸ்வல்பம் அப்படி பேதம் அத்தியாரோபையன்னு கொஞ்சமாவது எதையோ ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணினானால் அதில் இருந்து இவனுக்கு அவித்யை வந்துட்டுருக்கும். மனசோ தோஷே நிவிருத்தே சம்சாரேன திமிரே அபநீத்தே த்விதீய சந்திர அதர்சனவத் நானாத்வ தர்சனம் ந பவதி, அவித்யா திருஷ்டியா பிரமாத்ராதி பேதே ஏவ சதி சத்யத்வேன அபினிவி சத்யத்வேன அபினிவிஷமானஸ்து சம்சாரானர்த்தம் அவசியம் ரிச்சதி இது அபிப்பிராயேன அவித்யாதிமிர திருஷ்டிம் இது வாசோ யுக்தி.
உதரமந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவதி. இங்கிற ஸ்ருதி வாக்கியத்தை இங்கே டிப்பணிக்காரர் கோட் பண்ணி, கொஞ்சமாவது அதில் ஒரு அந்நியத்தை பார்க்குறானா அவனுக்கு துக்கம் வரும், கஷ்டம் வரும். அதனால் ததான பஷ்யேத்து. அப்போ இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்த மனசுக்கு சதுபயோகம் என்ன? பகவத் தியானம் தான். மனசுக்கு சதுபயோகம் என்ன? சத்சங்கம்தான். மனசை சரி பண்ணி எடுக்கிறதுங்கிற ஒரு பெரிய சிகிச்சை தான் இந்த சத்சங்கம். ஒரு மருந்து தான் இந்த வேதாந்தம்ங்கிறது. பைத்தியம் பற்றி பயனரும் எனக்கும் பதமுறும் அருமருந்து அருள்வாய். பகவானோட பாட்டு. பைத்தியம் பிடிச்சிருக்கு அருணாச்சலேஸ்வரா, நீ தான் மருந்துங்கிற. எனக்கு இந்த பைத்தியம் மாறுற மாதிரி எனக்கு ஒரு மருந்து கொடு. சிவா விஸ்வ விஸ்வாஹபேஷஜி யாத்தே ருத்ர சிவா தனூ சிவா விஸ்வாஹபேஷஜி. உன்னோட அந்த பகவானோட அந்த தனு, அந்த சரீரம் என்னதுன்னா இதுதான், இந்த வித்யா தான் அந்த சரீரம், இந்த ஞானம் தான் அந்த சரீரம். அது பெரிய மருந்துங்கிறது. அந்த பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்கிறது பேரின்பமன்று உள்ளே அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதி ஒரு பாட்டு இருக்கு. அந்த மருந்து என்னென்னா இந்த உபனிஷத்து தான் மருந்து. இதெல்லாம் வந்து பேர் வாங்கிறதுக்கோ ஃபேமஸ் ஆகிறதுக்கோ எல்லாம் இருக்கிற விஷயம் இல்லை. இது நமக்கு சாந்தி, சம்சானர்த்த பிரசமன ஔஷதம். இந்த அனர்த்தத்தை நீக்கிறதுக்கு இருக்கிற நல்ல மருந்து. மலை மருந்திடனி மலைத்திடவோ அருள் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சல. பெரிய மலை மாதிரி மருந்தாக இருந்துட்டு நான் வந்து திருப்பியும் இங்கே துக்கிக்கலாமா, கஷ்டப்படலாமா? இவ்வளோ பெரிய மருந்து இருந்துட்டு நான் திருப்பியும் துன்பப்படலாமா, துக்கப்படலாமா? இல்லாததையெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு இது இருக்குது அது இருக்குது நான் இருக்கேன் கர்த்தா போக்தான்னு பிரமிக்கிறேனே. இதுலேருந்தெல்லாம் இந்த சொப்பனத்துலேருந்து முழிச்சுக்கணும். சாந்தியே என்னோட ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபங்கிற அறிவு எனக்குள்ளே வரணும். அந்த அறிவு வரணுமானால் இந்த இல்லாததையெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டுருக்கேனே அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். உள்ளது நித்தியசித்தமாக நமக்குள்ள அனுபவஸ்வரூபமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருதம் மனஹா. ஒரே மைண்டு தான். இந்த என்லைட்டன்டு மைண்டு மீன்ஸ் த மைண்ட் விச் இஸ் enlightened by the teaching from an authentic teacher. அவ்வளோதான் பிராமணிக ஆச்சாரியன். அந்த பிரம்மனிஷ்டனாக இருக்கிற ஒரு மகாபுருஷனோட உபதேசத்துலேருந்து மனசு இந்த உபனிஷதமான அறிவை எடுத்துட்டு மனன நிதி தியாசனம் பண்ணி அது நமக்குள்ள அறிவாக மாறி கொடுத்தானா, அனுபூதியாக மாறி கொடுத்தானா, அனாத்மாவே இல்லைங்கிற அறிவு யாருக்கு திருடமாயிடுத்தோ அங்கே இங்கேயே அவித்யாதிமிர திருஷ்டி போகிறதுனால ஸ்வஸ்ததா வந்துடும். ஸ்வஸ்ததா தான், அதனால தான் நம்ம சகஜமாக ஸ்வஸ்தமாக இருக்கலாம் கேட்போம். ஸ்வஸ்ததா வந்துடும். இதுதான் இந்த ஸ்ருதி வாக்கியம். அங்குஷ்டமாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானம் பூதபவ்யஸ்ய ந தத்தோ விஜுகுப்சதே ஏதத்வை தத். அங்குஷ்டமாத்திர புருஷோ ஜோதிரிவாதூமக ஈசானோ பூதபவ்யஸ்ய ச ஏவாத்ய சவுஷ்வஹா. இந்த மந்திரமும் இதே விஷயத்தை தான் சொல்கிறது. அந்த பகவான் எல்லாரோட ஹிருதயத்திலையும் அங்குஷ்டமாத்திரா, அங்குஷ்டம்னாக்கா கட்டை விரல் மாதிரி. அது எதுக்கு சொல்கிறது? அங்குஷ்ட பரிமாணமாக ஹிருதயம் இருக்கிறதுனால. இப்படி வச்சுட்டோம்னா அந்த ஹிருதயம் அங்குஷ்ட பரிமாணம் தான். அதுக்குள்ளே அனுபவப்படுறதுனால அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு ஸ்ருதி ஒரு வாக்கியம் சொல்கிறது. இந்த கட்டை விரல் வந்து ஒன்றும் பண்ணாது, தனியாக அது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அது இல்லாமல் மீதி விரலால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் துரோணர் அதை வாங்கிட்டார் ஏகலவ்யன்கிட்ட. ஏன்னா அது இல்லாட்டா இதனால் தனுர்வித்தியெல்லாம் சரியாக பண்ண முடியாது. ஆனால் அதனால ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஆனால் அது இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இது யௌகிகமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் இந்த அங்குஷ்டம்ங்கிறது. சில பேர்லாம் இந்த அங்குஷ்டத்துக்கு பூஜை பண்ணுறது எல்லாம் சொல்லுவாள், அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன் நான். ஆயுர்வேதத்துலலாம் கூட
சில வியாதிகளுக்கெல்லாம் ஒருத்தர் விதிக்கவே விதித்தார், ருத்ரன் சொல்லி இதில் அபிஷேகம் பண்ணணும், இந்த கட்டை வரல. அது என்ன, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் அது, அது அந்த அங்குஷ்டம்ங்கிறது. இப்போ நம்ம ஹிருதயம், ஹிருதயம்னா அந்த உடம்புலையாக இருக்குது இல்லை, ஹிருதயத்தில் தான் ஜெகத்தே இருக்குங்கிறது ஸ்ருதி. அப்போ ஆனால் அந்த உடம்பில் ஒரு இடம் சொல்கிறோம், அது மாதிரி தான் அங்குஷ்டம்ங்கிறது வேதம். அந்த புருஷன் ஒரு அங்குஷ்ட மாத்திரனாக இருக்கான். அப்படின்னா என்ன, ஹிருதயத்தில் அனுபவப்படுறான், மத்திய ஆத்மனி திஷ்டதி, இந்த சரீரத்தோட மத்தியத்தில் யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஈசானம் பூதபவ்யஸ்ய, பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எல்லா சமயத்திலையும் அவன் தான் பிரகாசப்படுத்தின்னு இருக்கான். அவனை தெரிஞ்சுண்டா அப்புறம் யாரையும் வெறுக்க மாட்டான், தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டான், தனக்கு ரக்ஷை வேணும்லாம் நினைக்க மாட்டான். என்னக்கா மரணம் ஜனனம் ஒன்றும் இல்லைன்னா பின்ன என்ன ரக்ஷை, அந்த அறிவே தான் ரக்ஷை. ஈசானம் பூதபவ்யஸ்ய ந தத்தோ விஜுகுப்சதே, நீ தேடக்கூடிய அறிவு இது தான். ஏதத்வை தத்து, இந்த ரெண்டு மந்திரங்களை நாம் நாளைக்கு பார்க்குறோம். ஓம் சஹனாவவது சஹனோ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.